சியோன் சபை வழங்கும் நேரம் கத்துடைய சபை வழங்கும் பரிசுத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இச்சைகளுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவனாய் இரு என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த இரண்டு வாரங்களாக தியானித்தோம் இந்த வாரமும் அடுத்த வாரம் அதை குறித்தே தியானிக்க போறோம் இச்சைகளுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவனா இரு என்கிற தலைப்பின்களை தியானிக்கப்போகிறோம் ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் ஆசன் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் வேதம் சொல்றதுக்காரங்க பிரியமனிட இப்பொழுது நாம் பிள்ளைகளாக பிள்ளைகளாகும் அப்போ முன்னாள் கொடுத்தவன் சாத்தாடைய பிள்ளைகளாக இருந்தோம் இப்பொழுது எப்படி மாறணும் தேவனுடைய பிள்ளைகளா என்றைக்கு ஒருவன் இயேசு தேவுக்கு எனக்கு அடிக்கப்பட்ட ரத்தனார் மறித்தார் மூன்றாம் உயிரோடு எழுமினார் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞான உடன்படிக்க பண்ணுகிறான் அப்போ அவன் பிள்ளையாயிடான் சரியா அப்புறம் இவன் பிள்ளையான இவன் ஏசுக்கு சுண்டிய வருகைக்கு எதிர்பார்க்குறான் அவர் வரும்போது அவரை போல் அவருக்கு ஒப்பாவே இருப்போமா அவர் எப்படி வருவார் பிதாவின் மய்மை பொருந்தினவராய் தம்முடைய மய்மையோடு தூதர்களின் மகிமையோடு கூட இயேசு வருவார் அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏதேன் தோட்டத்தில் அந்த மைமையுடைய இருந்தார்கள் ஆனால் பாவம் செய்து மைமையற்ற அற்றவளாய் மாறினார்கள் இதை கேட்டுக்கொண்டு சௌரனே சௌரியே நீ தேவனுடைய பிள்ளை ஆன நீ அவர் வரும்போது அவரை போல மகிமை அடைய வேண்டும் என்று நீ வாஞ்சிப்பது உண்மையானால் என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது மூணாவது வசனம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்ன சொல்லுது வேதம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை எப்படி நம்பிக்கை ஏசு வரும்போது அவரை போலவே இருக்க போகிறேனே அவரை போலவே மகிமையடைய போறேனே என்கிற நம்பிக்கையை வைத்திருக்கிற ஒருவன் நம்பிக்கை உடைய ஒருவன் இருக்கிறது போல தன்னையே சுத்திகரித்து போகிறோம் அப்படின்னா இயேசுவை போல ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழும் எப்படி வாழ முடியும் இயேசுவோடு இசைந்து இருக்கிறவன்னு அவருடனே ஆவியாய் மாறுறான் இயேசுவோடு எப்போ இசைந்து போக முடியும் இயேசு உயிராய் நேசித்தால் மாத்திரமே இயேசுவோடு கூட இசைந்து போக முடியும் அப்படின்னா இயேசு சொன்ன வசனங்கள்லாம் அவர் வாழ்ந்த கேரக்டர் அவர் வசனத்தின்படி ஒவ்வொன்றும் நாம கிழ்படியா கீழ்படியா கிழிப்படியா கிழிப்படிய இசைந்து போக 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 உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை இயேசுவை போலமா இதைத்தான் விரும்புகிறார் இயேசு வரும்போது அவருக்கு ஒப்பாயிருப்போம் ஓகே அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் இயேசுவை போல மாறணும் ஆனால் நமக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணமே வரலையே இயேசு வந்தால் பறந்துருவோம்னு எண்ணும் இயேசுவை போல மாறணுமேங்கிற எண்ணம் வரலையே அருமையான யோஜனமே இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் தான் அதாவது எப்படி வேணாலும் வாழ்ந்து போ அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க ஏன் பறக்கணுங்கிற எண்ணெலாம் வரல இல்லை ஏசுவை போல மாறுங்கிற எண்ணெலாம் வரல எப்படி ஒரு அடிச்சுக்கப்பட்டாச்சு ஞானம் சேர்த்தாச்சுப்போ வந்தால் ஏசு வந்தால் போ தூக்கி விட்டு போட்டோம் இதுலாம் விட்டு போட்டோம் அப்படியா விட்டுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கா வந்து கிருஷ்ணன் ஆட்சியில் சிக்கணும் அதுக்கு முன்னா தான் கூப்பிட்டு போகிற விரும்புகிறார் சரி இப்போ அந்த திவ்ய சுவாபத்தை ஒரு தெய்வீக சுவாபத்தை ஒரு மனிதனால அடைய முடியுமா முடியும் நான் அப்புறம் இந்த திவ்ய அடைய கூடாதபடிக்கு சாத்தா என்ன பண்றான் தெரியுங்களா வாசிங்க ரெண்டு பேரும் புசகம் முதலாவது அதிகாரம் நான் இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா தெய்வீக சுவாபத்துக்கு மாறுவதற்காகத்தான் வேதம் நமக்கு கொடுக்கப்படும் வசனம் அவங்க தந்திருக்கிறார் அது அவருடைய கேரக்டர் அப்படியானால் அந்த வசனங்களை படிச்சு நம்ம கீழ்படிய 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 அது தெய்வீக சுவாவம் ஆனா சாந்தா என்ன பண்றாங்க அந்த தெய்வீக சுவாமம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது என்பதற்காக உலகத்தில் இச்சையை உண்டாக்கிறான் அது கேட்டுக்கு நேராக கொண்டு போயிருது இச்சை உண்டாக்கிறான் அந்த தெய்வீக சுவாமத்தை இவங்க அடைந்து விடக்கூடாது அப்படி அடைந்து விட்டால் ஏசி வந்தால் பறந்து விடுவார்கள் ஆகவே உலகத்தில் இச்சை உண்டாக்கி விடலாம் சொல்லி உலகத்தின் அதிபதியாக சாத்தான் தேவ ஜனங்களுக்குள்ளே இச்சை உண்டாக்கும் அருமையான தேவ ஜனமே இன்றைக்கி அதை யோசிக்கிறதே இல்லை எப்படி இச்சையை உண்டாக்குறான் சாப்பாட்டு விஷயத்தில் இச்சையை உண்டாக்குறான் சாப்பாட்டு விஷயத்தில் கடந்த வாரத்தில் அதை குறித்து தியானிச்சோம் இப்போ வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஏசா தேவனால் நேசிக்கப்பட்டோம் அதனால் தான் முதல் பிள்ள வெளியே வர்றான் அவனுக்கு சேஷ புத்தன்வாகவும் கொடுக்கப்பட்டது ஆனால் அவனோ வேட்டையாடி களைத்து வந்த போது அவன் தம்பி கூழ் காய்ச்சிருந்ததை பார்த்துட்டு அவனுக்கு அது மேலே இச்சை வந்துடுச்சு தம்பி எனக்கு கூழ் கொஞ்சம் குடும்ப சேஷ்ட புத்திர எனக்கு விற்று நான் கொடுக்குறேன் வேதம் அழகா சொல்லுது அவன் அந்த சேஷ்ட புத்திர பாதத்தை அசட்டை பண்ண கூழுக்கு மேலே அசைப்பட்ட சேஷ்டபுத்திர பார்த்த விற்றுட்டான் எங்கள் பக்கத்தில் அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மாட்ட போய் கேட்க வேண்டியதானே என்ம்மா இப்படி சொல்கிறான் நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்ன செஞ்சு போகிறாங்க கொடுக்க போகிறாங்க கூலுக்கு மேலே இச்சைனால சேஷ்ட பத்திர இதனால் தான் இதனால்தான் ஏசாவையும் நான் வெறுத்தேன் அருமையான இன்றைக்கும் பரலோகத்தை வெறுத்துட்டு இச்சை உள்ளவளாக மாறுறாங்க சாப்பாட்டில் இச்சை ரெண்டாவது பார்த்தோம் பணத்தில் இச்சை இன்னைக்கு நிறையா விசுவாசிகளையும் ஊழியக்காரலையும் பணம் இச்சை உள்ளவள மாற்றி தெய்வீக சுவாவுடையவளாக இருக்கக்கூடா அப்படி பண்ணிட்டான் ஆனால் சொன்னார் ஐஸ்வர்யவான தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அறிதுனார் பணத்துக்கு மேலே இச்சையாகி ஆகணும் பிரயாசப்படாது சௌரனே சௌரியே அப்படி பண்ணாத இயேசு உனக்கு தருறது போதும் கூடவே இருக்கிறார் அவங்க கூட வாழ் நடத்துவார் ஆகவே இச்சிக்காதன்னு சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம் இந்த வாரத்தில் பிசாசு உலகத்திலே கொண்டு வருகிறதான இச்சை என்ன யோசுவாவின் புஸ்தகன் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் இருநூறு வெள்ளி சேக்களையும் ஐம்பது சேக்கள் நிறையான ஒரு பொன் பாளையத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான் என்ன சொல்கிறாரு அதாவது யோசுவா எரிகோவை பிடிக்க பிடிக்கப் போகிறார் தம்முடைய தானத்தை வைத்து எரிகவை பிடிக்கும்போது பொண்ணு வெள்ளி வெங்கலம் இதெல்லாம் வந்து ஆண்டவர் போயிடணும் ஆலயத்துக்கு போயிடணும் வேறு எதுவும் எடுக்காதீங்க எதையும் எடுக்காதீங்க அப்படின்றார் ஆனால் அந்த எரி எரிகை எரிக்கிறாங்க சுட்டு எரிக்கப்படும் சரியா அதுக்குள்ளேருந்து எதையும் எடுக்காதீங்கன்னு சொல்கிறார் ஆனால் ஆகான் அவன் இச்சித்து பொருட்களை எடுக்கிறான் பொருட்கள் மேலே இச்சை பொருள் மேலேச்சை என்னெல்லாம் பொண்ணு வெள்ளி வெளியேறப்பெற்ற ஒரு சால்வை இதை இச்சிக்கிறாங்க இந்த ஈச்சை அதாவது பொருட்கள் மேலே இச்சே சாத்தம் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் தேவ ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேன் இயேசு வந்தால் பரப்பேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் என்று சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள் பொருட்கள் மேலே இச்சை உள்ளவங்களா மாறிட்டாங்க பார்க்கறதெல்லாம் வாங்கு உனக்கு தேவைன்னா வாங்க இல்லைன்னா விடு ஆனால் இது அழகாக இருக்கு இதை வாங்கு இது நல்லா இருக்கு இது வாங்கி போடு வாழ பொருட்கள் மேலே பொருளாசை மாற்றிட்டான் சாத்தான் தேவனுடைய ஜனங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசன் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் எப்படி கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அது ஆசைப்படுகிற இச்சைகளையும் சிலுவை அறைந்திருக்கிறார்கள் புரிஞ்சு ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தனோட இப்படி ஏச போல மாறுங்கிறவங்க எப்படி தங்கள் மாம்சம் இச்சுக்கிற இச்சை வாழ்கிறாங்க வாழ்றாங்க காதில் கம்மல் வேணுமா கழுத்துல செயின் வேணுமா கையில் வளையல் வேணுமா இது எதுனா மாமிசம் இச்சுக்குதுங்க மாமிச இச்சை உனக்கு இதை போடணும்னு ஆசைப்படுது மோதிரம் போடணும்னு ஆசைப்படுது பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்படுது மைன செயன் போடணும்னு ஆசைப்படுது செயின் ஆசைப்படுது காதல கம்மல் போடணும்னு ஆசைப்படுது தேவ கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படின்னா அர்த்தம் என் மனைவி என்னுடைய நான் சொல்லப்படி செய்யணும் ஆண்டவர் என்னைக்கு இதை போடுன்னு சொல்லியே ஆனால் பொருளுக்கு மேலே சாத்தா உண்டாக்கிட்டான் பொருளுக்கு மேலே ஆசையை உண்டாக்கிட்டான் இது கவனமாக கேட்டுங்க எரிகோ அழிக்கப்பட போகுது அதில் உள்ள பொருளும் எடுக்காதே அது ஆண்டோருக்குரியது வெள்ளி போகிற இந்த எரிகோவில் இருந்த வெள்ளி மேலே பொண்ணு மேலையும் விலைவயந்த பாவிலோய சால்வின் மேலே தான் ஆசை வந்துடுச்சு அவனுக்கு ஆசைப்படுங்க அந்த பொருளுக்கு மேலே ஆசைப்படுது அது அழிய போற உலகம் அழிய போற அதே போல இன்றைக்கும் உலகம் ஒரு நாள் அழிய போகுது ஆனா அழிய போகிற இந்த உலகத்துக்கு மத்தியிலே ஜனங்களுக்கு என்ன ஆசை பொருளுக்கு மேல ஆசை பொருட்களுக்கு மேல ஆசை மாம்சத்தை அதன் ஆசை செய்ய சிறுவில் அரைஞ்சிரு உனக்கு மாம்சம் ஆசைப்படுதா ஏதாவது பொருள் மேல உன் ஆசையை சிறுவில் அரைந்திருந்து ஆண்டவரை போல மாறணும்னு சொன்னால் இது மாதிரி நீ வாழ முடியாது ஓமாமிச விரும்புகிற மாதிரி செய்ய முடியாது நீ தேவனுக்குரியவனாய் தேவனுக்குரியவனாய் மாறணும்னு சொன்னால் ஓ மாமிசத்தையும் அது ஆசைப்படுற இச்சைகளையும் கொண்டு இதை கேட்டுக்கொண்டு சௌரனு சௌரியே இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனங்கள் ஆண்டவர் வருவார் அவரை சந்திக்க வேண்டும் என்ற இயக்கம் இல்லாதவர்களாய் மேலே மேல்ட்டு ஆசைப்பட்டு இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனங்கள் ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் இப்போ என்ன சொல்லுங்க பாருங்க இப்போ இது கிறிஸ்தேசின் சுவாவம் வசனம்தான் இந்த வசனம் என்ன சொல்லுது நீங்கள் எப்படி வாழணும் பொன்னினாலும் முத்துக்களினாலும் வெளியேறப்பற்ற வசனத்தினாலும் உங்களே அலங்கரியாம எதை வேணான்றாரு பொண்ணு வெள்ளியோஜோ ரைட்டு முத்து விலைய வசனம் அன்னைக்கு அவன் என்ன ஆசைப்பட்டான் பொண்ணு வெள்ளி விலைவந்த வஸ்திரம் இன்னைக்கு நிறையா பேர் அப்படி தானுக்கு ஆசைப்படுறாங்க பொண்ணுக்கு மேலே ஆசை விலை வெந்த வஸ்திரம் வாங்க எங்க அது வேணான்னு சொல்லுங்கள் இது கேரக்டர் ஏசு கிருஷ்ணனுடைய கேரக்டருக்கு நீங்கள் வரணுன்னா இது வேண்டான்னு சொல்லு சாந்தமும் தாழ்மையும் உள்ள ஆவிதான் வேணும்னு நீ என்ன பண்ற அந்த கிறிஸ்டின் சுவாவம் அதாவது பொண்ணையோ இல்லை முத்துக்களையோ இல்லை விலைவந்த வஸ்திரத்தையோ அங்கே போடாதேன்னு சொன்னால் உனக்கு சாத்தம் என்ன பண்ண ஹே அவங்க அப்படி தான் பார்த்து சொல்லுவாங்க நீ தேவனுடைய பிள்ளை எப்படி தெரியுமா டாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னை வாங்க வைக்கிறான் நகைனாலும் விலை வந்த வஸ்திரங்களினாலும் ஒன்று விலையேறப்பட்ட உன இச்சைகளை உண்டாக்கி உனக்கு இச்சைகளை உண்டாக்கி உன்னை தேவ ஸ்வாபத்துக்கு மாற மாத்த விரும்புகிறான் என்னைக்கா யோசித்தியா என்னைக்கா யோசித்தியா இந்த பொருளுக்கு மேலே இச்சை வருது பாருங்கள் தேவன் விரும்பாதுங்க தேவ ஜனங்களுக்கு பொருளுக்கு மேலே ஆசை வரக்கூடாது ஏன்னா தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் உன் சாவிட மாசப்படுதா பொருளுக்கு மேல சாவடிச்சிரு வேதம் வீட்டுக்கு பொருள் வாங்கிக்க அது ஒன்றும் சொல்ல ஆனால் இதை வாங்கிடணும் அதை இருக்குது இதை விட பெருசு வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லி பொருளுக்கு மேலே ஆசைப்படாத மாமிசமாக ஆசைப்படுறது மாமிசத்தையும்

ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள் அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது என்ன சொல்கிறாரு என்னங்கள் சரி என் ஜனங்கள் போல உனக்கு முன்னால் உட்காந்துக்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க இன்பமாக கேட்குறாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க இருதயம் பொருளாசுடையதாக இருக்குது நீ பொருளுக்கு மேலே தான் உண்டாக்குனால் ஒன்றால் நீ கேட்குற வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது அதைத்தான் பண்ணிட்டாங்க நீ படிக்கிற வசனத்துக்கு உன்னாலும் கீழ்ப்படிய முடியாது அதைத்தான் ஆண்டால் சொல்லாது போல உட்கார்ந்து இருப்பாங்க நீ சொல்றதெல்லாம் கேட்பாங்க ஆனால் அதன்படி செய்ய மாட்டார்கள் ஏன் தெரியுமா அவள் இருதயம் பொருளாசமே பற்ற அருமையான வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து வசனத்தின்படி வாழ முடியல ஏன் உனக்கு பொருளுக்கு மேலே ஆசையை சாத்தான் உண்டாக்கிட்டான் அதனால் வசந்தமணி வாழ முடியாதபடிக்கு தெய்வீக அடைய அடையக்கூடாதுபடிக்கு சாத்தா பண்ணிட்டான் இச்சை உண்டாக்கிட்டான் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளா இயேசு போல மாற வேண்டியவங்கள கொஞ்சம் இச்சை உண்டாக்கிட்டான் அந்த பொருளுக்கு மேலே ஆசையை உண்டாக்கிட்டான் பொருட்களுக்கு மேலே இப்போ உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து வேறு இது அவன் சாத்தான் கொண்டு வர இச்சைங்கிறத நீ மறந்துட்டேன் உனக்கு அழகா இருக்குது நான் இப்படி போடுவேன் அதனால என்ன பண்றேன் ஆண்டோட வசனத்தை மறக்கிறேன் ஆண்டோட வசனத்தை மறந்தா என்னன்னா அவருடைய கேரக்டரே மறக்கிறேன் அவருடைய கேரக்டர் மாதிரி வாழ முடியாமல் போயிரு யோசிச்சு பாரு உங்கள் வாழ்க்கையா சாத்தா பண்ணுற வேலைங்க பொருட்க மேலே இச்சை உண்டாக்குறான் அன்னைக்கும் பொருட்க மேலே மூணு வெள்ளி பொண்ணு பாபி சார் இன்னைக்கும் வெள்ளி பொண்ணு முத்து வேற வந்து வசனம் இது அழிஞ்சு போற உலகம் அன்னைக்கு அழிய போகிற அதை ஆனால் இதுவும் உலகம் அழிய போகுது அதை யோசிக்கிறது இல்லையே அதில் உள்ளது நீ எடுக்காதேன்னா அது ஆண்டவருக்குரியது நான் நீ எடுத்து வச்சுக்கிறிய வெள்ளியும் பொண்ணும் கத்தருக்குரியதுன்னு இருங்க இதை கேட்டுக்கொண்டு சார் அந்த இச்சையை சாத்தவனை கொண்டு வர இன்றைக்கு தீர்மானம் எடுப்பாயனால் நலமாக இருக்கும் நீ இயேசுவை போல மாறணுமா இயேசுவை போல மாறணுமா அவர் வந்தால் பறக்கணுமா அப்படி பறக்கணும் நான் இயேசுவை போல மாறு மாறுறதுக்கு இந்த பொருட்கள் மேலே இச்ச வைக்காது பொருட்களுக்கு மேலே இச்சை வைக்காது மூணாவது ஒன்று போதனத்தில் இச்சை சாத்தா கொண்டு வருது ரெண்டாவது பணத்தில் இச்சை மூணாவது பொருட்கள் மேலே இச்சை நான்காவது பிசாசு கொண்டு வர்ற இச்சை என்ன ரெண்டு திமோச்சை ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு ஓடி வாலிபன் நாட்களிலே வரக்கூடிய இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்போ சாத்தா என்ன இச்சை கொண்டு வர்றான் வாலிப பிராயத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா இச்சைகள் அந்த இச்சையை இன்னைக்கு கொண்டு வர பாக்குறான் பாலியத்துக்குரிய பாலினத்துக்குரியது இல்ல பாலியத்துக்குரிய அதாவது வாலிபத்துக்குரிய இச்சைகளை இந்த காலத்திலும் கொண்டு வர பாக்குறான் பாலியத்துக்குரிய இச்சைன்னா எப்படிங்க இருக்கும் அப்படின்னா இந்த வாலிப வயசு வந்த உடனே அடுத்த பாலினத்தினால எண்ணம் வரும் ஆசை வரும் இச்சை வரும் ஒரு நல்ல ப பையனை பார்த்தோன்ன ஐயோ நல்லா இருக்காப்பா நம்ம அவ பொண்ணா நல்லா இருக்கும் அவன் நம்மகிட்ட வந்தா நல்லா இது இச்சை வாலிவ பொண்ணை பார்த்தோன்னே அப்பா அழகா இருக்கிறாப்பா இது வாலிபத்திலே வரக்கூடிய பாலின இச்சைன்னு போடல இல்லை வாலியத்துக்குரிய இச்சை அப்படின்னா வாலிப வயசில் வரக்கூடிய இச்சை பொண்ணு ரெண்டு இந்த வாலிப வயசில் வரக்கூடிய இச்சை என்ன தெரியுமா நம்மளை பார்த்தா அடுத்தவங்க அட்ராக்ட் ஆகும் ஆகைய ஸ்டைலாக அட்ரெஸாக போடணும் நாலு பேர் நம்மளை பார்க்கணும் இதுதான் இச்சை இது என்னது இப்போ வாலிபத்துக்குரிய இச்சை பாலியத்துக்குரிய இச்சைவா அந்த வாலிப பிராயத்தில் வரக்கூடிய இச்சையை இந்த காலத்தில் உண்டாக்கி விட்றான் சாத்தான் வாலிபத்தில் மட்டும் இல்லை அப்போலாம் கவர் பண்ணிட்டாங்க ரசிக்கப்பட்டாச்சு ஆனால் வாலிப பிராயத்தில் வரக்கூடிய அந்த இச்சை அடுத்தவங்களை பார்க்கணும் அடுத்தது மாத்திரம் அவங்க நம்மளை பார்க்கணும் அந்த அளவுக்கு அந்த இச்சை உண்டாக்கிட்டான் சாத்தான் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசி பாருங்க அடுத்த பாலினத்தின் மேலே உங்களுக்கு ஆசை வருதான்னு பாருங்கள் இச்சை வருதா அது சாத்தா பண்ணுற வேலைங்க உங்களை ஏசு கிச்ச போல மாறக்கூடாது அப்படிக்கு பண்ணுற வேலை அல்ல வந்து அது இப்படி சொல்கிறேன் நீங்கள் நாலு முறை என்ன பார்க்கணும் நம்ம அட்ராக்டாக இருக்கணும் அடுத்தவங்க பார்க்குற அளவுக்கு அட்ராக்ட் பண்ணணும் அப்படி நினச்சி ட்ரெஸ்ஸை போடுறியா அந்த எண்ணத்தை உடையவனா பண்ணுறியா வர்றான் இது பாலிய பிராயத்தில் வரக்கூடிய இச்சை அது இப்போ வருதுன்னா தப்பாச்சே என்னைக்கோ அச்சிக்கப்படும்னாலும் வந்துச்சு ஓகே ஆனால் இந்த இச்சைகள் இருந்தால் நீ திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவனாய் மாற முடியும் திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவனாய் மாற முடியும் என்ன சொல்கிற இயேசு தான் சொல்கிறாரு மச்செடுன சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ன சொல்றது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்களை தேவனை இருதயம் என்ன சுத்தமாக இருக்கணும்னா ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு மத்த சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது பெண்ணை பார்க்கிற எவனும் தன்னுடைய இருதயத்தில் அவளை விபச்சாரம் செய்த இந்த விபச்சாரம் எங்க வருது இருதயத்தில் எதனால் வந்து பெண்ணை ஈச்சோடு பார்த்ததுனால இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாக இருந்தவன் தான் தேவனை தரிசிக்க முடியும் இயேசுவர் தரிசிக்க முடியும் அதுதான் அவருடைய கேரக்டர் ஆனால் இன்றைக்கு பாரியத்துக்குரிய இச்சை அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் பிடிச்சிச்சே அடுத்த பெண்களை பார்த்தோடனே இச்சிக்கிறானே அடுத்த ஆண்களை பார்த்தோடனே இச்சிக்கிறாளே இது யாருடைய வேலை தெரியுமா நீ ஏசு போல மாறக்கூடாதபடிக்கு சாத்தாம் பண்ற வேலை அதனால தான் இந்த உலகத்தில் ஸ்டைலாக ட்ரெஸ்ஸப் பண்ணி உன்னை அட்ராக்ட் அவளை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு இல்லை அவனை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு பண்ணிட்டான் நீ என்ன பண்ற இந்த பாரியத்துக்குரிய இச்சைக்கு விலைக்கு ஓடு வேண்டாம் வேண்டாண்டவரே இந்த இச்சை நான் சிறுவர் அரைஞ்சிறேன் இது எனக்கு வேணாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு நான் என்னை விளக்குறேன் சொல்லு கண்களோடு யோபு சொல்வான் என் கண்களோடு கூட உடன்படிக்க பண்ணின நான் என் ஒரு கண்ணின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படின்னு சொன்னேன் நான் ஆண்டோட்ட சொல்லுவேங்க உங்களுக்கு பெருமைக்காக சொல்கிறது ஆண்டோட்ட தானே சொல்லுவேன் ஆண்டோட என் கண் மட்டும் உங்கள் அதாவது நீங்கள் விரும்புகிற மாதிரி பார்க்கணும் ஒருவேளை ஏன் இச்சைக்கு மாதிரி எதையாவது பார்த்து சந்தோஷப்படுதுன்னா கண்ணை குருடாக்குங்க ஆண்டவரை அப்படி ஒரு கண் எனக்கு தேவையில்ல இவ்வளவு அன்பு செலுத்தி ஏன் மேலே இவ்வளோ அன்பு பாராட்டி எனக்கா உயிரே கொடுத்தீங்களே அடிக்கப்பட்டீங்களே ஐயோ இந்த அன்புக்கு ஈடாகும் நான் எப்படி வாழணும் இந்த இச்சை என்னை விட்டு விலகணும் ஆண்டுறேன் என் கண்ணு உங்களுக்கு பிரியமாக பார்க்கணும் ஆண்டுறேன் இப்படிதான் கேட்பேன் யோசித்து பார் வாலிப பிராயத்தில் வரக்கூடிய அந்த இச்சை உனக்குள்ள சாத்தான் கொண்டு வர்றானா சாத்தான் கொண்டு வர்றானா அடிச்சு காலி பண்ணி அந்த இச்சை சிலுவையில் அறிஞ்சு அதாங்க மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலவே அறிந்திருக்கிறார் முடியாது ஜெனியால் ஆசைப்பட்டு அவன் அவங்க பார்க்க முடியாது பட என்ன முடிஞ்சு போனால் பார்க்க சொல்லுவோம் ஏ பட அது ஒரு சாதாரண பொண்ணுப்ப சாதாரண சாதாரணமாக பையன்ப்பா பிரசேஷ பட அப்படிதான் எனக்கு ஒரு ஆசை வரும் அப்படின்னு சொல்லிப்பார் அவன் ஓட்டிக்கலாம் திருஷ்டு ஸ்போபத்துக்குன்னு போயிடுவார் ஆனால் அந்த இட்சையை உடையவங்களாக மாறினா அப்படிடா என்ன வேத சொல்லுது நீதிமொழியின் புஸ்தகம் ம் ஆறாவது அதிகாரம் ம் இருபத்தஞ்சாவது உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாது என்ன சொல்லுது உன் இருதயத்தில் அவளுடைய அழகை இச்சியாதே கண்ணு தான் பார்க்குது இருதயம் அப்படியே வச்சுக்குது ஐயா அவள் தன்னுடைய கண்ணிமையினால் உன்னை பிடிக்க விடாது ரெண்டு தட்டு தட்டிட்டான்னு வச்சுங்க கண்ணு கண் அடிச்சிட்டான்னு வச்சுங்க அவளை தான் உரியவான் அவனுக்கு குழந்திருக்குதுங்கிறத கூட மறந்துடுவான் ஐயோ நம்ம ஊழிந்து கூட மறந்துடுவாங்க ஆனா வேதம் சொல்லு ஐயோ இவன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே இச்சிக்காத அவ கண்ணிமைனாலே நாளை பிடிக்க விடாது யோசிப்ப போத்திவாரின் மனைவி கண்ணிமைனாலே பிடிக்க விரும்பினாள் அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தது இவ்வளவு பெரிதான பொருளாக உடன்பட்டு என் தேவனுக்குரமாய் பாவம் செய்வது சொல்லி விலகி போயிட்டான் அருமையான தேவ வாழ்வு பிராயத்தில் வரக்கூடிய இச்சைகளுக்கு விளைக்கும் சாத்தான் உன்னை எதில் வீக்குன்னு அவனுக்கு தெரியும் எந்த விஷயத்தில் வீக்கா இருக்கிறேன்னு உனக்கு அவனுக்கு தெரியும் ஆகையினால தான் பார்த்தான் டேய் இவங்க இந்த விஷயத்தில் வீக்கடா அப்படின்னு சொல்லி தேவை இல்லாம ஆண்களையோ பெண்களையோ காட்டி என்ன பண்ணுவான் வாலிவ பிராயத்தில் வரக்கூடிய அந்த இச்சைகளுக்கு ஒரு அடிப்படையாக வச்சுவான் இல்லை அது சாத்தானுடைய எண்ணம் உன் இந்த இச்சைகளுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவனா மாறணும்னா இச்சை செல்வது அறந்துரு நீதிமொழி முடிச்சிடும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் சார் பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் வேதம் சொல் பிறனுடைய மனைவிடத்தில் பிரவேசிப்பான் அப்படி அவளை தொடுகிறவன் தொடாத அடுத்த ஸ்திரீயோ ஆணையோ ஆசைப்பட்டு தொடாத இச்சை அர்த்தம் ஆக்கனைக்கு தப்ப மாட்டேன் தண்டனைக்கு தப்ப மாட்டேன் ஏசு வருவாருன்னு தெரிஞ்ச பிறகு சாத்தா உனக்கு இந்த இச்சையை கொண்டு வர்றானே நீ இச்சைக்கு தப்பணும் நான் தேவி சுவாபத்துக்கு உரியவனாக மாறணும் அந்த இச்சைக்கு தப்பினது வழிப்பா சிலுவையில் அறிஞ்சிரு இந்த இச்சையை வச்சுட்டு எத்தனை பேர் போராடிட்டு ஆ எத்தனை பேர் போராடிட்டு இருக்கிறாங்க முடியலையே உனக்கு ஏசுவ போல மாறணும்னு தானே அந்த இச்சை அந்த எண்ணமே வரலையே அதனால தான் இச்சல் மாற்ற சரி ஒன்று பாலினத்தின் இச்சை பிராயத்தில் வரக்கூடிய அடுத்த பாலினத்தை இச்சை ரெண்டாவது அடுத்தவங்க வால்வி பிராயத்தில் வரக்கூடிய இச்சை என்ன தெரியுமா அடுத்தவங்க நம்மளை பார்த்தோன்ன சந்தோஷப்படணும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ட்ரெஸ்ஸு இன்னைக்கு என்னது அழகாக ட்ரெஸ் போனோம்னு நினைக்கிறேன் ஐயா எங்க தேவன் மயமாப்படும்படியே ட்ரெஸ்ஸை போடு அடுத்தவன் அட்ரா அடுத்தவன் என்னவான் அட்ராக்ட் ஆகணும்னு போகிறியா இன்றைக்கி நிறைய பேர் எப்படி பண்ணுறாங்க தெரியுமா யூடியூப் பார்லரில் போய் அளவுபடுத்தி ஃபேஷியல் பண்ணி குய்யோ நம்மளை பார்த்தோம் அறுபது இருபது மாதிரி காணிக்கணுன்னானுங்க நீ கேளவி உன்னை இருபதாக காமிச்சு என்ன பண்ண போகிற ஒன்னை அட் நீ அட்ராக்ட் ஆகுற என்ன பண்ண போகிற உன்னை பார்த்து சந்தோஷம் பின்னால் வரணுமா ஆ வேதங்க இல்லை இயேசு போல மாற வேண்டியவன் இயேசு போல மாற வேண்டியவன் வேதம் அழகா சொல்லுது நீதிமொழியின் புஸ்தகம் முப்பத்தி ஓரா அதிகாரம் முப்பதாம் சம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் அழகு வீண் அப்படின்னு வேதம் சொல்லுது ஆனால் நீ அழகா இருக்கு அழகா இருக்கு அழகுபடுத்தி என்ன பண்ண போறேன் அடுத்த கொஞ்சம் பார்க்கணும் தானே அல்லோ அடுத்த கொஞ்சம் பார்க்கணும் தானே ஒன்றா புக் சொல்கிறேன் அடுத்தவன் ஒன்றிய அடுத்தவா ஒன்றிய பார்க்கணும் தானே ஸ்டைல் பண்ணுறேன் ஒன்னுபிராயத்தில் வரக்கூடிய அந்த இச்சைகளுக்கு ஒன் ஆண்டவரே நான் இந்த வாலிபிராயத்தில் வரக்கூடிய இச்சைகள் ஆண்டவரை அடுத்த பாலினத்தின் மேலே வரக்கூடிய இச்சையோ இல்ல அடுத்த பாலினை என்ன பார்த்து சந்தோஷப்படணுங்கிறக்காக நான் அழகுப்படுத்தியோ நான் விரும்பல இயேசுவன் வயல சிலுவையில் அரைஞ்சேன் போல மாறுறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்வியா ஆண்டோட்டை போடுக்கலாமா வேணாண்டு இது சாத்தானுடைய தந்திரங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு அதில் மாட்டிட்டேன் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுறேன் ஆண்டோட்டை கேட்போம் ஆண்டவரே பொருட்கள் மேலே பொருளுக்கு மேலே எனக்கு இச்சை வரக்கூடாது வாரிய பிராயத்தில் வரக்கூடிய இச்சைகளுக்கும் நான் தப்பேன் ஆண்டோட்டை ஜோ பண்ணேன் எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமிழின் பொருளோப்பிதாவை நம்முடைய பரிசுத்த நாமத்தை வாழ்த்து ஸ்தோத்திரிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தெய்வீக சுவாமி அடைய வேண்டும் ஆண்டவரே அதற்கு மாறாக இம்மை அன்றைய இந்த உலகத்தின் இச்சைகளை சாத்தான் கொண்டு வந்து எங்களை அதுக்கு மாறாக நடக்க வரும் அன்றை செயல்படுத்தினப்பா இப்பொழுது சிவிக்கிறோம் எங்களுக்கு பொருட்கள் மேலே இச்சை வரக்கூடாது அதே நேரத்தில் அன்றைய பாலியத்துக்குரிய இச்சை வரக்கூடாது என்னை எங்களே ஒப்பு கொடுக்குறான்னு இவையெல்லாம் நாங்கள் சிலுவையில் அறைந்து இயேசு போல மாறி விடுவதற்கு எனக்கு எங்களுக்கு அந்த கிருப தருவீதாக இயேசுக்கு சொன்ன என்பது நான் திருப்பிதாவே